हेलो फ्रेंड्स ना तो सिम्मा पेसें वीडियो ये पी पाकपो अब पाती सुक्र दशा पाती इवशं अक्र दशिकारंमान जादक अड़वर उवा अक्र दशल वह नया सपादिपा अंत वीडियो पाकपो अतावे सुक्र दशल वह पाती ना कोड़ा सपादिकल பெரிய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கற மாதிரியான கருத்து நிறைய பேர்க்கிட்ட இன்னைக்கும் இருக்கு. காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து சுகத்துக்கும் போகத்துக்கும் காரக கிரகம். காரகம் அதாவது ஒருத்தர் வந்து நல்ல சௌக்கியமா இருக்கார், நல்ல பெரிய வந்து பங்களால இருக்காரு, ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடான லைஃப், நல்ல வந்து ஆடம்பர கார் எல்லாம் வச்சிருக்காரு அப்படினாலே அவர் ஜாதகத்துல रेंडे रे ग्रहम कुछ नल्कन अर्थम सुक्रन अल्द रु रेड कुछ नादा और ना सौकर्य अनुभविक अक्रन सो अवे सुक्र दशे अगर वह सुखत सौकर्य अधिकमे अनुभविपा सो अवर रेज के मारपड़ இப்போ வந்து ஒரு தொழில் அதிபர் இருக்கார். வழக்கமா வந்து தொழில்ல வந்து மாசம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்து அவருக்கு லாபம் வருதுன்னு வெச்சுக்கோங்க. சுக்கிர தசை வரும்போது இன்னும் லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. பல மடங்கு அதிகமாகலாம். சொந்தமா இருக்கும். ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு கம்பெனில வேலைக்கு போறார். சாதாரண ஒரு கம்பெனில வேலைக்கு பார்த்துட்டு இருக்கார். ஒரு 20000 சம்பளத்துல வேலைக்கு போறார். அவருக்கு சுக்கிர தசை வருது. சுக்கிர தசை ரொம்ப நல்லா இருக்கு அவர் ஜாதகத்துல. சுக்கிரன் நல்லா இருக்கு, கெட்டு போகல. அப்படி பாக்கும்போது சாதாரண ஒரு 20000 ரூபாய் கம்பெனி வேலைக்கு சேர்ந்தவர் அதே கம்பெனில பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வந்துருவார். 20000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தவர் அதே கம்பெனில பெரிய மேனேஜர் போஸ்ட், ஜிஎம் போஸ்ட் அந்த மாதிரி பெரிய லெவல்ல வந்து 2 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். சோ அந்த மாதிரி வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப மாறும். ஒருத்தர் வந்து ஒரு வண்டி ஓட்டறார், ஒருத்தர் வந்து ஒரு கார் வச்சிருக்காரு வண்டி ஓட்டறாருன்னு வெச்சுக்கோங்க. மாசம் வந்து ஒரு 40000 30000 இந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிறார். அவருக்கு சுக்கிர தசை வருது. அவருக்கு எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அவருக்கு வழக்கமா சம்பாதிக்கிறத விட பல மடங்கு உயரும். ஏதாவது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில ஐடி கம்பெனில ஏதாவது வந்து இது போடலாம். சோ அதுக்கு பிக்கப் டிராப் ஏதாவது போட்டு சைன் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் பண்ணி அதுல கொஞ்சம் நல்ல வருமானங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் அதிகம் வரும். சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தகுதிக்கு ஏற்ப இது மாறுபடும். சோ இதுல வந்து அந்த சுக்கிர தசையில கோடீஸ்வர யோகம் வருமா அப்படினு கேட்டிங்கனா மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். நம்ம என்ன மாதிரி தொழில் பண்றோம் அது முக்கியம். சோ நம்ம தொழில்ல என்ன ஸ்கோப் இருக்கு அத புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கார். கவர்மெண்ட் ஜாப்லனா 25 வயசுல ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு சேர்றார். அப்படினா ஒரு 58 60 வயசு வரைக்கும் அதே வேலையில தான் இருக்க போறார். அடுத்து ஒரு 30 35 வருஷம் ஒரே வேலை தான். இந்த நடுவுல இடைப்பட்ட காலத்துல சுக்கிர தசை வருது. சோ மத்த தசைக்கும் சுக்கிர தசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படினு பாத்தீனா அவர் ஒரே வேலையில தான் இருக்க போறாரு. சம்பளமும் கிட்டத்தட்ட அவருக்கு சர்வீஸ் கேத்த மாதிரி தான் கொஞ்சம் ஏறும். மத்தபடி பெரிய மாற்றங்கள் இருக்கு. ஆனா சுக்கிர தசையில இன்னும் அதாவது வருமானத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பளத்தை விட கிம்பளம் வர வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்லலாம். அப்படி இல்லன்னு வெச்சுக்கோங்க. இன்னும் பணம்னாலே நமக்கு வரது மட்டும் தான் யோசிக்கிறோம். அது கிடையாது. எந்தெந்த வயசுல யார் மூலமா பணம் வரும் அப்படிங்கறதும் இருக்கு. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறார் ஒரு சின்ன பையன். ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு சுக்கிர தசை வருது. ஸ்கூல் படிக்கும்போது அவரால வேலைக்கு போக முடியாது. சோ அப்ப வந்து சுக்கிர தசை அவருக்கு வரும்போது அவருக்கு வந்து பணம் வரணும் அப்படிங்கற விதி இருக்கு. சோ அப்ப வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ நல்லா சம்பாதிச்சு அந்த பையனுக்கு கொடுப்பாங்க. நிறைய சேர்த்து வைப்பாங்க, வீடு லேண்ட் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி போ இப்போ வந்து அவர் வந்து யங்ஸ்டரா இருக்கார், கல்யாணம் ஆகல. சோ அப்ப அவருக்கு சுக்கிர தசை வரும்போது எப்படி இருக்கும்னா இவர் ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிப்பாரு, ஏதாவது வேலைக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாதிப்பாரு அந்த மாதிரி போகும். இல்ல
இவருக்கு வந்து இவர் கொஞ்சம் ஒரு 40s 50s வந்துட்டார், ஒரு 40 45 வயசில் வந்துட்டார். பெருசாக இவருக்கு தொழில் கிடையாது, ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன வேலையில் இருக்கார். அவருக்கு சுக்கரதசை வருது 45 வயசில். சுக்கரதசை வருது, சுக்கரன் நல்லா இருக்குது அவர் ஜாதகப்படி, ஆனால் ஒரு ஒரு சாதாரண கம்பெனியில் ஒரு சின்ன வேலையில் இருக்கார், பெருசாக வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. ஸோ அப்போ சுக்கரதசையில் எப்படிங்க எனக்கு காசு வரும் அப்படின்னா, சுக்கரன்றது நீங்கள் மட்டும் கிடையாது, சுக்கரன் வந்து உறவு முறைகளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் குறிக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க, சகோதரிகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகள், இவங்கெல்லாம் சுக்கரன் தான். ஸோ ஒரு 45 வயசானவருக்கு அவருடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம், இல்லை அவரோட மனைவிக்கு வந்து முன்னாடி ஏதாவது சொத்து வர வேண்டியது இருக்கும், சொத்தில் வந்து ஏதாவது சிக்கல் இருந்திருக்கலாம், அந்த சொத்து இந்த சுக்கரதசையில் வந்துடும். இந்த பெரிய சொத்து வந்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ரேஞ்சே வந்து டோட்டலாக மாறிடும், எல்லாமே ஓவர் நைட்டில் வந்து எல்லாமே மாறுறது வந்து இந்த மாதிரி தான். ஸோ சுக்கரதசை வந்து இந்த வழியிலெல்லாம் கொடுக்கும். இப்போ இவருக்கு வந்து ஒரு 70 வயசு ஆகுது, 70 வயசில் ஒருத்தருக்கு சுக்கரதசை வருதுங்க. சுக்கரன் ஆனால் ஜாதகத்தில் சூப்பராக இருக்கு, 70 வயசில் சுக்கரதசை வருது. ஆனால் அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு, ரிட்டையர் ஆகிட்டார், இப்போ எதுவும் பண்ணல, பிஸ்னஸும் பண்ணல, எதுவும் பண்ணல, வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்கார். சுக்கரதசையில் வந்து அப்போ இப்போ இவருக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்னா, இவருக்கு வராது, இவருக்கு வந்து இவர் மகள் மூலியமாகவோ பேத்தி மூலியமாகவோ ஏதாவது வருமானங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நாம் அப்படி தான் பார்க்கணும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரதசை சுக்கரதசை அப்படின்னா அவங்க மட்டும் கிடையாது, நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஒரு வயசு வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது நாம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக செலவு பண்ணுவோம் நமக்கு. ஒரு வயசுக்கு மேலே நம்ம பசங்களுக்கு செலவு பண்ணணும், நம்ம பசங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே வாழ்க்கை மாறி, இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி ஆனதுக்கப்புறமேட்டு பேரங்களுக்காக சேர்த்து வைக்கணும், பேத்திகளுக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து வயசு ஆக ஆக நம்மளோட இது வந்து ப்ரிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சுக்கரதசை எந்த ஏஜில் வருது அப்படின்றதும் ஒரு ஃபேக்டர். அதை வச்சு தான் நமக்கு வந்து யார் மூலமா பணம் வரும், தன வருவாய் உண்டு அப்படின்றத சொல்லவே முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தது சுக்கரதசை சுகத்துக்கும் போகத்துக்கும் முக்கியமான ஒரு தசை. அதாவது சுக்கரதசையில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக கோடியெல்லாம் சம்பாதிக்கலைங்க, அதே ஒரு நார்மலான வேலை, ஏதோ கொஞ்சம் சம்பளம் வந்து அதிகமாகச்சு, அவ்வளோதாங்க என் லைஃப்பில், வேறு எதுவுமே மாற்றமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட சுக்கரதசையில் சுகபோகங்களை அனுபவிப்பாங்க அப்படின்றது தான் யதார்த்தம். சில பேருக்கு வந்து சுக்கரன் வந்து அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்காது, ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ கெட்டு போயிடுச்சுன்னா பெருசாக சம்பாத்தியம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக குரு ராசிக்கு, அதாவது இந்த தனுசு ராசி மீன ராசிக்கு சுக்கரதசை நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் தவறு. நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருங்க, சுக்கரதசை உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது உங்கள் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் ஒருவேளை தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, மீன ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுக்கரதசை வருது அப்படின்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னம் என்னன்றது தான் முக்கியம். ஒரே ஒரு லக்னத்துக்கு, ஒரு சில லக்னங்களுக்கு சுக்கரதசை ஃபேவரபுளாக இருக்காது. அதில் குறிப்பாக மீன லக்னம், மீன ராசி கிடையாது, மீன லக்னம், அது குருவுடைய லக்னம். ஸோ அந்த மீன லக்னக்காரங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சுக்கரதசை அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதி, எட்டாம் வீட்டுக்கு அதிபதி, சரிங்களா. மீனத்துலேருந்து கரெக்டாக எண்ணிட்டு வந்தீங்கன்னா சுக்கரனோட வீடு எட்டாவது வீடாக வரும், துலாம். ஸோ அந்த வீட்டுடைய அதிபதி தான் சுக்கரன். ஸோ அப்படி இருக்கும்போது மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கரதசை அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் ரொம்ப ரேராக, ஒரு சில காம்பினேஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி, ஸோ ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான லக்னமாக இருக்கட்டும், என்ன ராசியாக இருங்க, என்ன நட்சத்திரமாக இருக்கு, சுக்கரதசையில் எல்லாருமே சுகபோகங்களை அனுபவிப்பீங்க அப்படின்றதில் உறுதியாக நம்பலாம். சுகபோகங்கள்னால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வயசுக்கேற்ற மாதிரி மாறுபடும்.
இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான், ஸ்கூலு காலேஜ் படிக்கிற டயத்தில் இருக்கிறதுனால அப்போ வந்து சுக்கரதசை வருது. அந்த பையன் வந்து ஜாலியாக இருப்பாப்புல, அவன் வாழ்க்கைக்கு தேவையான அந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்லா இருக்கும், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நல்லா இருக்கும், லைஃப் வந்து நல்லா ஜாலியாக அப்படியே போகும் ஸ்கூல் டைம். அந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கிறோம். ஒரு வந்து இளம் வயதில் இருக்காங்க, ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து சுக்கரதசை நடக்குது. அப்படின்னா கரெக்டாக ஒரு நல்ல அழகான மனைவி அமையலாம், இல்லை அழகான கணவன் அமையலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அந்த தாம்பத்திய வாழ்க்கை அந்த இளம் வயதில் நல்லா போகும், நல்லா ஜாலியாக இருப்பாங்க. வெளியில் வந்து காசு பணம் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவன் என்னங்க அப்படி தான் சாதாரண ஒரு வேலையில் தான் இருக்கான் அப்படின்னு வந்து நாம் நினைப்போம். ஆனால் அந்த வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையா அப்படின்றது அவனுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து சுகத்தை அனுபவிப்பாங்க. என்னங்க சுக்கரதசை நடந்துட்டு இருக்குது, பொண்ணாக தேடிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது, வயசு வந்து 35 ஆச்சு, நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட சுக்கரதசையில் கல்யாணம் ஆகலைன்னா கூட காதல்லையாவது விழுந்திருப்பாங்க, கொஞ்சம் லவ் பண்ணிட்டாவது கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சொல்லும். அதாவது அந்த சுக்கரதசை வந்து எந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு நடக்குதோ அது சம்மந்தமான சுகத்தை டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு யங்ஸ்டருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லையோ ஒரு நல்ல பொண்ணு இல்லை ஒரு நல்ல பையனை லவ் பண்ணிட்டாவது ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க, பீச்சு பார்க்கு தேட்டருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுகங்களை அனுபவிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகும். இல்லை ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னா, வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேங்க, வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் தன்னுடைய பசங்க நல்லா சம்பாரித்து நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா சௌகரியமாக உட்காந்து இவர் வந்து நினச்ச நேரத்துக்கு எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் போய் அரட்டை அடிச்சுட்டு வருவார், தேட்டருக்கு ஏதாவது போனோம்னா போய் படம் பார்த்துட்டு வருவார், நல்லா அப்படியே ஊர் சுற்றணுன்னா ஒவ்வொரு நாள் கிளம்பி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவார். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, இது வந்து சுகத்தை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த சுக்கரன் தசை நடக்கும்போது சுக்கரன் கொடுப்பார். சுக்கரனோட வேலையாக அதுதான். ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, ஒரு குவாலிட்டி இருக்குது, அது பேசிக் குவாலிட்டி, அது மாறாது. புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் நீங்கள் வாங்குறீங்க, ட்ரெஸ்ஸு வந்து ஒரு 100 ரூபாக்கும் கிடைக்கும், 1 லட்ச ரூபாக்கும் ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து விலை மாறும், விலை வந்து டோட்டலாக மாறும். ஆனால் அதோடய பேசிக் நீடு என்ன, நம்ம உடம்பை வந்து மறைக்கணும், அது வந்து அந்த 100 ரூபா ட்ரெஸ்ஸும் பண்ணும், 1 லட்ச ரூபா ட்ரெஸ்ஸும் பண்ணும். ஸோ அப்படின்ற மாதிரி இந்த சுக்கர தசையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு சுகத்தையும் போகத்தையும் கொடுக்கணும், அது ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துட்டே தீரும், அதுதான் முக்கியம். ஒருத்தர் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சாதாரண டிரைவர் வேலையில் இருக்கார். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட சாதாரண வீட்டு டிரைவர் வேலையில் இருக்கார், பர்சனல் டிரைவர். அப்போ அவருக்கு சுக்கரதசை வருது, சரிங்களா? சுக்கரதசை அந்த டிரைவருக்கு வருது. எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பணக்காரர்கிட்ட வேலைக்கு சேர்வார். டிரைவருக்குனா எவ்வளோ சம்பாதித்தையும் கொடுப்பாங்க, கம்மியாக தான் இருக்கும். பர்சனல் டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. அந்த சம்பளத்தை வாங்கி அவர் பெருசாக அண்ணா நகரில் பங்களாலாம் கட்ட முடியாது, செட்டில் டவுனெல்லாம் ஆக முடியாது. அன்றைக்கு தேவைக்கு ஏற்ப அவருக்கு குடும்பத்தை வந்து நடத்தலாம் அந்த சம்பளத்தை வச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பளம், ஆவரேஜ் சம்பளம் வாங்குறாரு. ஆனால் சுக்கரதசை நடக்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதலாளி கொஞ்சம் நல்ல தாராள சிந்தனை உடையவராக இருப்பார். வெளியில எல்லாம் எங்கெல்லாம் போகிறோமோ இவரையும் கூப்பிட்டு போவார், டிரைவரும் கூட வந்து தானே ஆகும். இவர் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட போகும்போது அந்த டிரைவரையும் நீயும் வாடா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு டிரைவரையும் கூப்பிட்டு அவருக்கும் 5-ஸ்டார் ஹோட்டலில் நல்லா சாப்பிடுவார். முதலாளி சாப்பிட்ற அதே உணவு இவரும் சாப்பிடுவார். இவர் தேட்டருக்கு போகிறார், முதலாளி சரி நீ ஏன் வெளில நின்றுட்டு இருக்க நீயே வா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட்டு டிரைவரோட போய் படம் பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி இவர் வீட்டு டிரைவராக இருந்தால் கூட முதலாளி அனுபவிக்கிற மோஸ்ட்லி எல்லா விதமான சுகபோகங்களும் இந்த டிரைவரும் அனுபவிப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த சுக்கரன் வந்து இந்த டிரைவருக்கு நல்லா இருந்தது அப்படின்ற பட்சத்தில் இதோ ஒரு விதத்தில் அந்த சுகத்தை கொடுத்துரும். ஸோ அதுதான் அந்த சுக்கரனுடைய எஃபெக்ட். இப்போ துட்டுக்கு வரலாம். இப்போ யாருங்க நிறைய சம்பாதிப்பா சுக்கர தசையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஜாதகத்துல துட்டுக்கு முக்கியமான வீடு பாவங்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடு பதினோராம் வீடு அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஜாதகத்துல ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்து தசையை நடத்துறார் அப்படின்னா அவர் நல்லா சம்பாதிப்பார், கையில் பணம் புழக்கம் நிறைய இருக்கும், டப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை பதினோராம் வீட்டில் சுக்கரன் இருக்குது, அவருக்கு வந்து சுக்கர தசை நடக்குது அப்படின்னாலே அவர் வந்து நல்லா சம்பாதிப்பார், அந்த மாதிரி போகும். ஒருத்தர் நாலுகளில் சுக்கரன் இருக்குது நாலாவது வீட்டில், அவர் எப்படி இரு சம்பாதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுருவார். நாலாம் வீடுங்கிறது வண்டி வாகனங்கள் அதெல்லாம் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், வீடு நிலம். அந்த சுக்கர தசையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிலம் வாங்குவார், சொந்தமாக வீடு கட்டுவார், வண்டி வாகனங்கள் பைக்கு வாங்குவார், கார் வாங்குவார், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொஞ்சம் செட்டில் டவுன் ஆவார். அதுலேயும் அந்த சுக்கர தசையில் சுக்கரன் எந்த பாவத்தோடு சம்மந்தப்படுதோ அது சார்ந்த தொழில் செய்யும்போது இன்னும் லாபம் அதிகமாக கிடைக்கும், அதுதான் அதோடய யதார்த்தம். இப்போ ஒருத்தருக்கு நாலாவது வீட்டில் சுக்கரன் இருக்குது, அவர் வந்து ஒரு பில்டராக இருக்கார், பில்டர்லாம் வீடு கட்டி கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது, இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பில்டர் வேலையில் இருக்கார் அவர், ஒரு பில்டர். நாலாவது வீட்டில் சுக்கர தசை நடந்து சுக்கரன் நாலாவது வீட்டிலேருந்து தசை நடக்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வீடு கட்டுவார், நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டுவார், நிறைய விற்பார், நிறைய லாபம் வரும். கரெக்டாக நாலாவது வீட்டோட வேலையை பார்க்கும்போது அது கிடைக்கும். ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து அஞ்சாவது வீட்டில் இருக்குது, அவருக்கு சுக்கர தசை நல்லா இருக்குது, சுக்கரன் வந்து அஞ்சில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குது. இல்லை அஞ்சில் வந்து சுக்கரனோட ராகு இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் சுக்கரன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுங்கிறது வந்து காதலை சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை சொல்லலாம். ஸோ அப்போ அவருக்கு வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க, குழந்தைங்க சம்பாதிக்க முடியாது. இவர் வந்து ஒரு சாதாரண கம்பெனியில் ஒரு வேலைக்கு வேலையில் தான் இருக்கார், சரியா? அதுக்கு மீறின வருமானம்லாம் பெருசாக இவருக்கு பண்ண தெரியல, பெருசாக சோசம் இல்லை, பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் அஞ்சில் வந்து சுக்கரன் நல்லாவே இருக்குது. அப்போ எப்படி துட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏழுக்கு பதினோராவது பாவம் தான் அஞ்சாம் பாவம். அதாவது ஏழாம் வீடுன்றது மனைவி, நம்மளோட பார்ட்னர், நம்மளோட மனைவி கணவர் அவங்களெல்லாம் சொல்கிறது ஏழாம் வீடு. அதிலிருந்து பதினோராம் வீடு தான் அஞ்சாவது வீடு கரெக்டாக வரும். ஸோ அப்போ மனைவிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டைம், மனைவி வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, ஸோ அதனால் வீட்டில் வந்து துட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ப மாறுபடும். சுக்கரன் வந்து பொதுவாக இந்த 6, 8, 12 இருந்துட்டாலே அவுட்டு, சுக்கர தசை ஒன்றும் பண்ணாது, சம்பாதிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. 6, 8, 12 அந்த பாவத்தில் இருந்தால் கூட எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது வந்து பெரிய கடல், இது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து நல்ல ஆடி காரில் இருக்கார், ஆடி காரில் போகிறாரு, பெரிய பங்களாவில் இருக்கார், 5-star ஹோட்டலாக போய் சாப்பிட்றாரு மூணு வேலையும், ஆள் வந்து சூப்பராக இருக்காருயா, நல்ல ராஜபோக வாழ்க்கை அப்படின்னு நினப்போம். கடைசியில் பார்த்தா எல்லாமே கடனில் இருக்கும், அவர் சொத்து 1000 கோடி இருக்கும், கடன் 2000 கோடி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும், உள்ளுக்குள்ளே போனால் தான் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது புரியும். ஸோ அதே மாதிரி தான் 6, 8, 12 வீட்டில் சுக்கரன் இருந்தால் கூட அவர் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்றது முக்கியம். இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம மீன லக்னத்துக்கே எடுக்கலாமே, மீன லக்னம் அஷ்டமாதிபதி சுக்கரன், 8-ம் வீட்டு அதிபதி சுக்கரன், அவருக்கு வந்து பொதுவாகவே மீன லக்னத்துக்கு 8-ம் வீட்டு அதிபதின்றதுனால நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அவருக்கு மீன லக்னம் சுக்கரன் வந்து 8-ம் வீட்டு அதிபதி, சுக்கரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கரன் வந்து ஆனுஷத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மீன லக்னம் ஆனுஷம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் அந்த நட்சத்திரம் வரும் ஆனுஷம். ஸோ அப்போ விருச்சிகத்தில் சுக்கரன் இருக்குது, 9வது வீட்டில் சுக்கரன் இருக்குது, ஆனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது. ஆனுஷ நட்சத்திரம் அப்படின்றது சனியோட நட்சத்திரம், மீன லக்னத்துக்கு சனி 11-க்கும் 12-க்கும் அதிபதி. ஸோ அந்த 11வது அதிபதி 12வது அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் அந்த சுக்கரன் இருக்குது. இப்போ சனி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். சனி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11வது வீட்லேயே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது,
மகரத்திலே இருக்கு. அப்படினா இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த சுக்கிர தசை கூட நல்லது தான் செய்யும். அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி அவர் இருக்கிறது பதினோராம் அதிபதியோட நட்சத்திரத்தில். ஸோ அப்படின்றதுனால டெஃபினட்டாக நன்மைகள் அதிகமாக அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 6, 8, 12 ஒரு கிரகம் இருந்தால் கூட அது என்ன மாதிரியான நட்சத்திரம் வாங்கியிருக்கு, அவர் கூட யார் இருக்கா, என்ன மாதிரியான கிரகங்களுடைய பார்வை இருக்குது, சேர்க்கை இருக்குது, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்தால் தான் ஒருத்தருக்கு நல்ல ராஜபோகமான சுக்கரதசையா இல்லை சுமாரான சுக்கரதசையா ஆவரேஜான்னு சொல்லி தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு மெயினான விஷயம், எப்படி சுக்கரன் இருந்தாலும் சரிங்க, சுக்கரதசையில் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவங்களோட என்ன தசை நடக்குது அப்படின்னு யூகிக்கணும்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெகுலராக பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோவாக போட்டிருப்பாங்க, ஏதோ கேது தசையில் இருப்பாங்க போல இருக்கு. இல்லை சில பேர் ரொம்ப விரக்தியில் அப்படியே வந்து ஏதாவது கோட்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க, விரக்தியில் வந்து ஏதாவது இது பண்ணுற மாதிரி, அவங்களும் கேது தசையில் அந்த கேது புத்தியில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஊருக்கே உபதேசம் பண்ணுற மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க ஸ்டேட்டஸாக, அவங்க ஏதாவது குரு தசை சனி தசை அந்த மாதிரி பீரியடில் இருப்பாங்க. ஒருத்தர் நான் ரொம்ப ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப வந்து மோட்சத்துக்குண்டான விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தமான ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்ப இவரை அழகாக ஃபோட்டோலாம் எடுத்து நேரம் மெனக்கெட்டு உக்காந்து ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஃபோட்டோ எடுத்து அப்படியே அடிச்சு தள்ளுவார் ஸ்டேட்டஸில். என்னென்னா கேது தசை முடிஞ்சு சுக்கர தசை ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து அந்த தசை மாறுறது நம்ம மனசுலையே தெரிய வரும். ஸோ எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அது மாற்றுங்க. ஸோ இது சுக்கர தசையை பொறுத்த வரைக்கும் கோடிகளை கொடுக்குதோ இல்லையோ சந்தோஷத்தை டெஃபினட்டாக எல்லாருக்கும் கொடுக்குங்க, சரிங்களா? இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.